நாற்பதாவது காரிகை. மனசோ நிக்ரஹாயத்தம் அபயம் சர்வயோகினாம் துக்கக்ஷய ப்ரபோதஸ்ச அப்யக்ஷயா சாந்திரேவ ச. அமணி பாவம் என்ற தத்துவத்தை விளக்கிய பின் ஞான யோகத்திற்கு கௌடபாதர் மிக பொருத்தமான ஒரு பெயர் கொடுத்தார், அஸ்பர்ஷ யோக வை நாம. நாம என்றால் பெயர், வை என்றால் உண்மையில், அஸ்பர்ஷக ஞான யோகத்திற்கு அஸ்பர்ஷ யோகம். இங்கு யோகம் என்றால் ஞானம், அஸ்பர்ஷக என்றால் அசங்கக, அசங்கரூபமான ஒரு ஞானம். எதிலிருந்து சங்கத்தை நீக்குகின்றது என்றால் சம்சாரத்திலிருந்து என்பது சுருக்கமான பதில். சம்சாரத்திலிருந்து இந்த ஞானமானது ஒருவனுடைய சம்பந்தத்தை நீக்குகின்றது, ஆகவே அஸ்பர்ஷ யோகாக. இந்த சம்சாரத்திற்கு காரணமான ஷரீரம், புண்ணிய பாபம், ஷரீர தர்மங்கள் இந்த அனைத்திலிருந்தும் நம்மை நீக்குவதனால் இதற்கு அஸ்பர்ஷ யோகாக. பிறகு அடுத்ததாக கூறினார், துர்தர்ஷக, இந்த ஞானத்தை நாடுகின்றவர்கள் மிக மிக குறைவு, இந்த ஞானத்தை அடைதல் மிக மிக கடினம், அதாவது அதிக முயற்சி தேவை. பிறகு இரண்டாவது வரியில், யோகினோ பிப்யதி ஹி அஸ்மாத், இந்த ஞானத்தை கண்டு யோகிகளும் கூட பயப்படுகிறார்கள். அவர்களுடைய பயம் சரியானதா என்றால், அபயே பயதர்ஷினக, அபயத்தை கொடுக்கின்ற விஷயத்தில் அவர்கள் பயத்தை அடைகிறார்கள் என்று. இங்கு பயம் என்பது ஸ்வநாச பயம், நானே அழிந்து விடுவேனோ என்ற பயம். காரணம் என்ன? இந்த ஞானம் அகங்காரத்தை நீக்குவதனால் நானே சென்று விடுவேனோ என்ற பயம். உண்மையில் அபயத்தை கொடுக்கின்ற விஷயத்தில் பயப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னார். பிறகு நாற்பதாவது காரிகைக்கு வந்தால், மனசக நிக்ரஹாயத்தம் அபயம் சர்வயோகினாம். இதை சென்ற வகுப்பில் அறிமுகப்படுத்தினோம். அதாவது ஞானத்தை ஒரு ஜீவன் அடைவதும் ஞான நிஷ்டையை அடைவதும் மனோ நிக்ரஹத்தை சார்ந்து இருக்கின்றது. அதுதான் இதனுடைய சாரம். மனது கட்டுப்பட்டிருந்தால்தான், மனோ நிக்ரஹம் அடைந்திருந்தால்தான் ஒருவன் ஞானத்தை அடைய முடியும், ஞான நிஷ்டையை அடைய முடியும். அதாவது ஞானத்தையும் ஞான நிஷ்டையையும் அடைய மனோ நிக்ரஹம் அவசியம் என்று சொல்கின்றார். அமணிபாவத்தை அடைய மனதினுடைய ஒழுக்கம் அல்லது மனதினுடைய நிக்ரஹம் இன்றியமையாதது. சென்ற வகுப்பில் பார்த்தோம், மனோ நிக்ரஹ என்ற சொல்லில் மூன்று தன்மை மனதில் இருக்க வேண்டும். ஒன்று மனோசுத்திகி, தூய்மையான மனம் இருக்க வேண்டும். தூய்மையான மனம் என்று சொல்லும் பொழுது ராகத்வேஷம், காமக்ரோதம், லோபம் முதலியவைகளெல்லாம் இருக்கக்கூடாது, பொறாமை முதலிய அசுத்தங்களெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ மனோசுத்திகி, அதாவது தர்மத்தில் நம்பிக்கை, நேர்மையாக இருத்தல்.
இரண்டாவது சூக்ஷ்மத்துவம். சூக்ஷ்மத்துவம் என்றால் சிலர் மனம் தூய்மையாக வைத்திருப்பார்கள், ஆனால் அந்த மனமானது சூக்ஷ்மமாக செயல்படாது, மந்தமாக இருக்கும். இது மனதிலுள்ள புத்தியில் இருக்கின்ற ஒரு விசேஷம். மிக மிக நுண்ணியமான கருத்தை எளிதில் புரிந்து கொள்கின்ற சக்தி சூக்ஷ்மத்துவம். மூன்றாவது ஏகாகிரதா, மனதினுடைய ஒருமுகப்பாடு அல்லது பொறுமை. பொறுமையாக ஒரே இடத்தில் மனதை வைத்திருந்து பழகுதல், ஏகாகிரதா, ஒரே இடத்துல பொருத்தி அதிக காலம் வைத்து பழகுதல். இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் சூக்ஷ்ம புத்தி இருக்கின்றது, ஏகாகிரதை இல்லை. காரணம் என்ன? அந்த காலத்தில் படிப்பானது மனப்பாடம் பண்ணுறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும். வாய்ப்பாடெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது ஒரு நியமம். அது மட்டுமல்ல, வேதாந்தத்தில் எந்த டெக்ஸ்ட்டை படிக்கிறோமோ அதை மனப்பாடம் பண்ணினதற்கு பிறகுதான் உபதேசமே நடக்கும். இன்றைக்கும் சில இடங்கள் இருக்குது, 4000 சூத்திரம் இருக்குது பாணினியினுடையது. அதை படிக்கணும்னா பிரம்மச்சாரி முதல்ல வந்துடுவார், சின்ன பையனாக வரணும், ரொம்ப வயதாகனா படிக்க முடியாது. என்ன செய்வார்கள், 6 மாதம் 4000 சூத்திரத்தை மனப்பாடம் பண்ணுறது தான் வேலை. அதை வரிசையாக ஒப்பிச்சதற்கு பிறகு அதனுடைய விளக்கத்தை ஆரம்பிப்பார். அப்படி மனப்பாடம் செய்ய, அபியாசம் செய்ய அதிக பயிற்சி கொடுத்தால் மனதிற்கு பொறுமை நன்கு வரும். அதுதான் ஏகாகிரதா, பொறுமையாக இருத்தல். அது ஒரு விதமான சக்தி. இப்போ இந்த காலத்தில் வந்து கால்குலேட்டர் இதெல்லாம் இருக்கிறதுனால பொறுமைங்கிறதே கிடையாது. இப்போ டைப் ரைட்டிங் இருக்குது, கம்ப்யூட்டர் வேறு வந்தாச்சு, எல்லாமே மெஷின் மாதிரி செஞ்சிட்றோம். அதனால் பொறுமை குறைந்து விட்டது, சூக்ஷ்மத்தன்மை அதிகமாகி இருக்கின்றது. மனோசுத்தி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி மனோசுத்தியும் மனதினுடைய சூக்ஷ்மத்துவமும் மனதினுடைய பொறுமை இவைகளெல்லாம் சேர்ந்துதான் இங்கு மனோநிக்ரக, மனதினுடைய ஒழுக்கம். இந்த மூன்றும் கூடிய மனம் இருந்தால்தான் ஞானத்தை அடைய முடியும். அந்த மனதை கொண்டுதான் ஞான நிஷ்டையையும் அடைய முடியும். அந்த ஞான நிஷ்டை வந்து இந்த மனதை மித்தியான்னு சொல்லுதுங்கிறது வேற, ஆனால் அந்த ஞான நிஷ்டை வேண்டுமென்றால் இந்த மனம் தேவை. அதைத்தான் இங்கு சொல்கின்றார். காரிகைக்குள் சென்றால், மனசக நிக்ரஹாயத்தம், மனசக நிக்ரஹ ஆயத்தம். ஆயத்தம் என்றால் சார்ந்துள்ளது. மனசகன மனதினுடைய, நிக்ரஹ என்றால் ஒழுக்கத்தை, கட்டுப்பாட்டை, சார்ந்து இருக்கிறது. இங்கே நிக்ரஹங்கிற சொல்லில் மூன்று கருத்து பார்த்தோம், மன தூய்மை, மனதினுடைய சூக்ஷ்மத்துவம், மனதினுடைய ஏகாகிரதா பொறுமை. இப்போ நிக்ரஹாயத்தம், ஆயத்தம்னா சார்ந்து இருக்கிறது, மனதினுடைய நிக்ரஹத்தை ஒழுக்கத்தை சார்ந்து இருக்கிறது. எது சார்ந்து இருக்கிறது என்றால் ஞானமும் ஞான பலமும் அல்லது ஞான நிஷ்டையும். அந்த ஞான நிஷ்டை அல்லது ஞான பலம் எப்படிப்பட்டது என்று மற்ற சொற்கள் விளக்குகின்றது. அதற்கு முன் அபயம்ங்கிறதுக்கு அடுத்த ஒரு சொல் இருக்கிறது, சர்வயோகினாம். சர்வயோகினாம் என்றால் எல்லா சாதகர்களுக்கும், எல்லா சாதகர்களுக்கும் மனதினுடைய நிக்ரகத்தை சார்ந்தே மோக்ஷ பலம் இருக்கின்றது, ஞானம் ஞானத்தினுடைய பலன் அமைகிறது. அதாவது விதிவிலக்கு இல்லை என்று சொல்கிறார். இப்போ சர்வயோகினாம் என்பதிலிருந்து சர்வ சாதகானாம், எல்லா சாதகர்களுக்கும் ஞானம் வர வேண்டுமென்றால், ஞான நிஷ்டை வர வேண்டுமென்றால் மனதினுடைய நிக்ரகத்தை சார்ந்துதான் இருக்கிறது. அதனால் ஒருவர் வந்து ஞானத்தை அடைந்திருந்தார் என்று வைத்துக்கொள்வோம்,
கண்டிப்பாக மனோநிக்ரகத்தை அடைந்திருப்பார். மனோநிக்ரகம் இல்லாமல் திடீர்னு அவருக்கு மட்டும் அது கிடைச்சிடுது, எனக்கு இது கிடைக்கலன்னு சொல்லவே முடியாது. அதாவது இந்த உலகத்தில் எதையாவது ஒன்று அடையணும்னா குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. சில பேர் வந்து வேறு விதத்துலையெல்லாம் அதை அடைஞ்சிருவார்கள். இப்போ மற்றவர்களுக்கு வருத்தமாக இருக்கும், நான் இவ்வளோ நல்லா படித்தேன், அவன் பணம் கொடுத்து சீட்டு வாங்கிட்டான், தகுதி இல்லாமல் அதை அடைஞ்சிட்டான்னு சொல்லுவார்கள். தகுதி இல்லாமல் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் அடையலாம், ஆனால் மோக்ஷ விஷயத்தில் விதிவிலக்கு கிடையாது, தகுதி இருந்தால் தான் அடைய முடியும். அதைத்தான் சர்வ யோகினாம்னு சொல்லிட்டார். எல்லா சாதகர்களுக்கும் மோக்ஷ பலம் என்பது மனோநிக்ரகத்தை சார்ந்துதான் இருக்கின்றது. இப்போ சர்வ யோகினாங்கிறத முதல்ல படிக்கணும். சர்வ யோகினாம் அப்படின்னா என்ன, எல்லோருக்கும் மனதினுடைய நிக்ரகத்தை சார்ந்து இருக்கின்றது என்ன. இனி வருகின்ற சொற்கள் எல்லாம் மோக்ஷத்தை விளக்குகின்ற சொற்கள். இப்படிப்பட்ட மோக்ஷம், இப்படிப்பட்ட ரூபமான மோக்ஷ பலமானது மனோநிக்ரகத்தை சார்ந்து இருக்கிறது. அதனால் வர்ற ஒவ்வொரு சொல்லும் ரொம்ப அழகான சொற்கள், மோக்ஷத்தினுடைய லட்சணம். சம்சாரத்தினுடைய லட்சணத்தையும் நம்ம அங்கங்கே பார்ப்போம். மோக்ஷம்னா என்ன, இப்படிப்பட்ட மோக்ஷத்தை எது சார்ந்திருக்கிறது, மனோநிக்ரகத்தை சார்ந்துதான் இப்படிப்பட்ட மோக்ஷம் அமையும். இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மோக்ஷம்னு சொன்னால் ஞான நிஷ்டையினுடைய பலன். ஞான நிஷ்டைக்காக ஒருத்த முயற்சி பண்ணணும்னா யார் பண்ணுவா, ஞானத்தை அடைஞ்சவர்கள்தான். ஆகவே ஞானமும் ஞான நிஷ்டையும் மனோநிக்ரகத்தை சார்ந்தது என்பது சாரம். ஆனால் இந்த இடத்துல ஆசிரியர் ஞானமும் ஞான நிஷ்டையும் மனோநிக்ரகத்தை சார்ந்துள்ளதுன்னு சொல்வதற்கு பதிலாக மோக்ஷத்தினுடைய சொரூபத்தை சொல்லி இப்படிப்பட்ட மோக்ஷமானது மனோநிக்ரகத்தை சார்ந்து இருக்கிறது. யாருக்கு மனோநிக்ரகம் இருக்கோ அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட பலன் கிடைக்கும். என்னென்ன பலன், அபயம். அபயம் மனோநிக்ரகாயத்தம் சர்வயோகினாம். அதற்கு பிறகு வருகின்ற சொற்கள் எல்லாம் மோக்ஷஸ்வரூபம். அபயம் பயமற்ற நிலை. இந்த அபயம்ங்கிறத வேதாந்தத்துக்குள்ள வரும்பொழுது கொஞ்சம் விரிவான கண்ணோட்டத்தில் பார்க்கணும். வெறும் ஒன்றை கண்டு பயந்து கொள்வது மட்டுமல்ல, விதவிதமாக பயம் வெளிப்படும். நம்முடைய பயமானது விதவிதமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. சிலரை பார்த்து சிரிக்கிறதே பயத்தினால சிரிப்போம். இப்போ ஒருவர் மீது நமக்கு விருப்பமே இருக்காது, ஆஃபீஸுக்கு போவோம், நம்மளுடைய மேனேஜராக இருப்பார், அவரை பார்த்து சிரிக்கல அப்படின்னா அவருக்கு கோபம் வந்துடும், சல்யூட் அடிக்கலைன்னா கோபம் வந்துடும், அதை கண்டு நம்ம பயந்துக்குவோம். அப்போ நம்முடைய சிரிப்பு எதனுடைய எக்ஸ்ப்ரெஷன்னா, பவாய் சிரிக்குது ஆனால் பயத்திலிருந்து சிரிக்கின்றோம். மேலோட்டமாக பார்த்தா உள்ளே இருக்கிற பயம் நமக்கு தெரியாது. அப்படி நம்முடைய மனமானது ஞான நிஷ்டை அல்லது ஞானம் அடைவதற்கு முன் சுபாவமாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்னாயிருமோ என்ற ஒரு பயத்தில் இருக்கின்றது. அந்த பய நிவிருத்தி மோக்ஷம் ஆகவே அபயம். இப்போ அபயம் என்கின்ற மோக்ஷம் மனோநிக்ரகத்தை சார்ந்து இருக்கிறது. இனி இரண்டாவது வரி, துக்கக்ஷயக. க்ஷயம் என்றால் நாசம், துக்கக்ஷயம் என்றால் துயரத்தினுடைய நாசம். நம்ம மனதில் எல்லா துயரமும் நீங்கணும்னா மனோநிக்ரகாயத்தம் மனதினுடைய நிக்ரகத்தை சார்ந்து இருக்கின்றது. துக்கக்ஷயங்கிற பலன் மனக்கட்டுப்பாட்டை சார்ந்து இருக்கிறது, துக்கக்ஷயம். பிறகு இதெல்லாம் தெரியும், நமக்கு துக்கம்னா மனதில் அனுபவிக்கின்ற துயரம், அந்த துயரம் நீங்கணும்னா மனதை கட்டுப்படுத்தித்தான் ஆகணும். அதற்கு அடுத்த சொல் பிரபோதக. பிரபோதக என்றால் ஸ்தித பிரஜா, ஸ்தித பிரஜக, அதாவது ஸ்திர போதக, உறுதியான ஞானம். போதகன ஞானம், பிர என்றால்
தெளிவான உறுதியான. ஞான நிஷ்டையை இந்த சொல் குறிக்கின்றது. ஞான நிஷ்டை, ஞானத்தில் உறுதி. பிரபோதக ச, பிறகு அடுத்த சொல் அபி, மேலும் அக்ஷயா சாந்திஹி. சாந்திஹினா மன அமைதி, அக்ஷயா என்றால் அழியாத, தீராத, என்றுமுள்ள. அக்ஷய பாத்திரம்னு கேள்விப்பட்டிருப்போம், அதனுடைய அர்த்தம் என்ன? அக்ஷயம்னு சொன்னால் அழியாத, தீர்ந்து போகாத. க்ஷயம்னா போ சென்று விடுகின்ற, அக்ஷயம்னா செல்லாத. இப்போ அக்ஷயா என்றும் இருக்கின்ற சாந்திஹி ஏவச்ச, அதுவும். இதுவும் மோட்சத்தை வர்ணிக்கின்றது. நம்ம மனதில் அக்ஷயா சாந்தி வரணும்னா என்றும் ஒரு அமைதி வேண்டும் என்றால் அது மனோ நிக்ரஹாயத்தம், மனதினுடைய நிக்ரகத்தை சார்ந்து இருக்கிறது. ஏன் அக்ஷயா சாந்தின்னு சொல்கிறார்? மோட்சம் இல்லாமையே சில சமயங்களில் சாந்தி வருகின்றது போகின்றது, அது க்ஷயா சாந்தியாக இருக்கின்றது. நான் அமைதியாக இருக்கிறேன்னு சொல்லி முடித்த உடனே திடீர்னு துக்கமாக மாறிடுது. இப்படி மாறிக்கொண்டே வருகின்றது. இது அக்ஷயா சாந்திஹி ஏவச்ச. ஏவச்ச என்றால் அக்ஷயா சாந்தி முதலியன. இப்படிப்பட்ட ஞான பலமானது மனதினுடைய நிக்ரகத்தை சார்ந்து இருக்கின்றது. இப்போ இதுக்கு இங்கே ஆசிரியர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்? நம்முடைய மனதினுடைய நிக்ரகம், மனதினுடைய கட்டுப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகின்றார். இனி அடுத்த காரிகை. உத்சேக உததேர் யத்வதே குஷாக்ரே நைக பிந்துநாம் மனசோ நிக்ரஹஸ்தத்வதே பவேத பரிகேதத்தஹ. மனோ நிக்ரஹம் அவசியம் என்று சென்ற காரிகையில் சொன்னார். அதாவது மனதை சூக்ஷ்மமாக்குதல், மனதை ஒரே இடத்துல வைத்து பழகுதல், அதெல்லாம் கடினமானதுதான். பிறகு மனதை தூய்மைப்படுத்துதல், இப்படிப்பட்ட மனோ நிக்ரஹம் அவசியம் என்று சொன்னார். இந்த மனோ நிக்ரஹத்தை அடைய இந்த காரிகையில் முக்கியமான ஒரு நிபந்தனையை கூறுகின்றார். மனோ நிக்ரஹம் என்ற ஒரு பலனை அடைய அல்லது மனதினுடைய நிக்ரகத்தை அடைய நிபந்தனை ஒன்று இங்கு சொல்லப்படுகிறது. இந்த மனோ நிக்ரகத்தை எப்படி அடையணும்னு அடுத்த காரிகையிலிருந்து சொல்லப்போகின்றார். இந்தந்த சாதனையை செய்து மனோ நிக்ரகத்தை அடையணும்னு சொல்ல போகிறார். அப்படி அடைவதற்கு முன் ஒரு நிபந்தனை சொல்கின்றார். இந்த நிபந்தனையுடன் தான் மனோ நிக்ரகத்தை அடைய முடியும். அந்த நிபந்தனை என்னவென்றால், மனம் தளராத விடாமுயற்சி. விடாமுயற்சி தான் நிபந்தனையாக சொல்கின்றார். பிரயத்தனம், மனோ நிக்ரஹ உபாயக. நம்ம மனசை கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் அதற்கு விடாமுயற்சி, மனம் தளராத விடாமுயற்சி தேவை. அதாவது பலன் கிடைக்கவில்லையே என்ற சோர்வு வரக்கூடாது. மற்ற விஷயங்கள்லையெல்லாம் நாம் எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு அப்பொழுதே பலனை பார்த்துருவோம். இப்போ வந்து ஒரு 100 ரூபா முதலீடு போட்டு வியாபாரம் செய்கிறோன்னா 10 ரூபாய்னு நம்மளுக்கு பணம் வர வர நமக்கு தெரியும், இந்த 10 ரூபாயில் 2 ரூபா லாபம், இந்த 20 ரூபா சேல்ஸில் 4 ரூபா லாபம்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பாக சாதனை பண்ண பண்ண நம்ம பலனை பார்த்துட்டே இருப்போம்.
அப்படி மற்ற பல விஷயங்களில் பல சாதனைகளில் சாதனை செய்யும் பொழுதே ஓரளவுக்கு பலனை பார்த்துட்டு இருப்போம். பசியை உதாரணமாக எடுத்துக்குவோமே, ரொம்ப பசியாக இருக்கும் பொழுது கடைசி வாய் சாதம்தான் முழுமையாக பசியை நீக்கினாலும் ஒவ்வொரு வாய் சாதமும் என்ன பண்ணுது, கொஞ்சம் பசியை நீக்கிட்டே இருக்கு. அப்படி மனோ நிக்ரக விஷயத்திலும் பல சாதனைகளில் நம்ம ஈடுபடலாம். ஜபம் பண்ணுற சாதனை, தியானம் பண்ணுற சாதனை, விதவிதமான சாதனையில் ஈடுபடும் பொழுது உடனடியாக அவ்வப்போது பலன் வருமானு பார்த்தா அதை நாம் தெளிவாக ஆரம்பத்தில் அனுபவிக்க முடியாது. அந்த பலன் கொஞ்சம் மெதுவாக தான் வரும், அல்லது கடைசியில் வரலாம். ரொம்ப நாள் முயற்சி செய்ததனுடைய பலன் கடைசியாக வரலாம். வேதாந்த சிரவணமே அப்படித்தான். ஒரு 7-8 வருஷம் கேட்டால் திடீர்னு 8வது வருஷம் திடீர்னு ஸ்புரிக்கும், அகம் பிரம்மாஸ்மினா இது தானா. அந்த 8வது வருஷம் திடீர்னு வருது, அப்போ 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கேட்குறேன்னு சொல்ல முடியாது. 8 வருஷத்துக்கு அப்புறம் அது வந்ததுக்கு காரணம் என்ன, 8 வருஷத்தினுடைய விடாமுயற்சி. 8 வருஷம்னு நான் ரொம்ப குறைவாக சொல்கிறேன், 8 வருஷம் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீர்கள். ஆகவே இதற்கு என்ன நல்ல உதாரணம்னா, 150 அடி வெட்டினா, பூமியை தோண்டுனா தண்ணி வரும் அப்படின்னு சொன்னால் 149வது அடி வரைக்கும் கிணறு வறண்டு தான் இருக்கும். அப்போ 149 அடி வரைக்கும் தண்ணி வரலையே, 1 அடியில் வந்துருமான்னு சில பேர் போயிடுவார்கள் கரெக்டாக கடைசியில், அந்த 1 அடிக்கு பொறுமை இருக்காது. அப்படி இல்லாமல் 149 அடியில் தண்ணி வரல, 1 அடியில் வருது. அந்த 150வது அடியை நான் முதல்லையே செய்கிறேன்னு சொல்ல முடியாது. 149 அடியினுடைய பலன் தான் அந்த கடைசி அடி. அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ வரும்னா 100 அடி தண்ணி வேணாலும் வரலாம். அப்படி இந்த மனோ நிக்ரகங்கிறது எப்படின்னா, பலகால் தொடர்ந்து செய்துட்டு வந்தால் திடீர்னு ஒரு நாள் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், நானாக இப்படி கோபப்படாமல் இருக்கேன், நானாக இப்படி செயல்படுகின்றேன்னு நமக்கே தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கும். ஆகவே இங்கே என்ன சொல்கிறார், பலன் கைக்கு நேராக வரலையேங்கிற ஒரு சோர்வு வராமல் விடாமுயற்சி மிக மிக அவசியம். இதில் வந்து எந்த அளவுக்கு மனசு அடங்கியிருக்கு அப்படிங்கிறத விட எந்த அளவுக்கு நம்ம சாதனையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோங்கிறது தான் முக்கியம். அதனால் இந்த விஷயத்தில் மட்டும் பலனை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. சில பிஸ்னஸ்லையெல்லாம் மாதம் ஒரு நாள் டேலி பண்ணிகிட்டே இருப்பாங்க, அக்கௌண்ட் போட்டு பார்த்துட்டே இருப்பார்கள். சில நாள் சில பேர் டெய்லியும் போட்டு பார்த்துட்டே இருப்பார்கள், இன்றைக்கி எவ்வளவு ப்ராஃபிட், இன்றைக்கு செய்த முயற்சியில் எவ்வளவு பலன்னு பார்ப்பார்கள். அந்த புத்தியை நம்ம வந்து மனோ நிக்ரகத்தில் விட்டுறணும். பலனை பற்றி சிந்திக்கவே கூடாது. நம்ம எவ்வளவு தூரம் தோல்வி அடைகிறோங்கிறது முக்கியத்துவம் அல்ல. எது முக்கியம்னா முயற்சி முக்கியம். அதுவும் தளராத விடாமுயற்சி தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் என்ன சாதனையை செய்யணும்னு பிறகு சொல்ல போகிறார். சாதனையெல்லாம் பிறகு வரும், அடுத்த காரிகையிலிருந்து வரும். அந்த சாதனையை செய்யும் பொழுது சாமான்யமான ஆட்டிடியூடு பாவனை என்ன, விடாமுயற்சி, அதை இங்கு சொல்கின்றார். இப்போ விடாமுயற்சி உடையவனுக்குத்தான் ஈஸ்வர அனுகிரகம் கிடைச்சி அவன் மனோ நிக்ரகத்தை அடைவான். அதுதான் இந்த காரிகையினுடைய சாரம். இப்போ விடாமுயற்சிங்கிற ஒரு நிபந்தனையுடன் செயல்படுபவன்தான் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை அடைந்து மனோ நிக்ரகத்தை அடைவான். இந்த விடாமுயற்சி என்ற ஒரு சாதனை தேவை என்பதற்கு கௌடபாதர் ஒரு கதையை இங்கு குறிப்பிடுகின்றார். வித்யாரண்யர் என்ற ஒரு பெரிய பண்டிதர் பல வேதாந்த நூல்களை எழுதியிருக்கின்றார், பஞ்சதசி முதலிய நூல்கள். அதில் ஜீவன் முக்தி விவேக அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார், ஜீவன் முக்தி விவேகன்னு வித்யாரண்யர். அங்கு ஆசிரியர் ஒரு கதை சொல்லி இருக்கின்றார், அதை இங்கு கௌடபாதர் குறிப்பிடுகின்றார்.
அந்த கதை வந்து பரம்பரையாக வந்திருக்கும். வித்யாரண்யர் கண்டுபிடிச்சதோ அல்லது பரம்பரையாக வந்த கதை அங்கு இருக்கின்றது, அந்த கதை இங்கும் இருக்கின்றது. என்ன கதை என்றால், ஒரு பறவையானது கடலினுடைய அருகில் இரண்டு அல்லது சில முட்டைகளை இட்டிருக்கின்றது. பிறகு கடல் தண்ணீரானது அந்த முட்டையை அடித்து சென்று கடலுக்குள் எடுத்து சென்று விட்டது. அந்த பறவை என்ன செய்கின்றது, என்னுடைய முட்டை எனக்கு தேவை, அதை எடுக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு உபாயம், கடல் நீரானது வற்ற வேண்டும். கடல் நீர் வற்றினால்தானே கீழே முட்டை இருக்கும், போய் தன்னுடைய முட்டையை எடுத்துகிட்டு வரலாம். அதுக்காக அது முயற்சி பண்ணணும். அது என்ன முயற்சி செய்தது என்றால், ஒரு சிறிய கிராஸ், ஒரு பிளேடு போல ஒரு புல்லை எடுத்து மூக்கில் வச்சிடுது, பிடிச்சிடுது. பிறகு அது பறந்து போய் கடலில் உட்காரும். அந்த கடலில் உட்கார்ந்து சிறு புல்லை வந்து கடல் தண்ணியில் நனைக்கும். வேகமாக வரும். வந்த உடனே அதில் ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு துளி தண்ணீர் எடுத்து பீச்சில் விடும், மண்ணில் விடும். அது என்ன நினைக்குதான், இப்படி ஒவ்வொரு சொட்டு தண்ணீராக நான் எடுத்து எடுத்து கடலில் நான் வத்த வச்சு பிறகு என்ன, தன்னுடைய முட்டையை எடுத்து நான் வந்து அதை வச்சுக்குவேன் அப்படின்னு அதை நினச்சிதான். நினச்சி என்ன பண்ண ஆரம்பிச்சுதான், ஒரு நுனியில் ஒரு புல்லை வச்சுட்டு பறந்து போய் கடலில் அதை நினைக்கிறது. பிறகு அந்த ஒரு சொட்டை தண்ணி கொண்டு வந்து நிலப்பகுதியில் விடுவது. இப்படி அது செஞ்சிட்ருக்கு. இதுதான் அதனுடைய முயற்சி. இப்படி செஞ்சால் மற்ற பறவைகளெல்லாம் என்ன பண்ணும், அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வேதாந்தத்துக்கு வந்தால் மற்ற பெயர்கள்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்கல்ல, உனக்காவது இந்த ஜென்மத்திலேயாவது மோட்சம் வரப்போதா, பேசாமல் எங்களோட வீட்டில் இருந்துருன்னு சொல்லி. அப்படி மற்ற பறவைகளெல்லாம், உன்னுடைய முயற்சி வீண், உன்னால் கடல் நீரையெல்லாம் வற்ற வைக்க முடியாது, அதெல்லாம் அவ்வளோ சுலபம் அல்ல. இப்போ நம்மக்கிட்ட வந்து பெரிய பெரிய மகான்களே மனதை கட்டுப்படுத்த முடியாமல் முயற்சி பண்ணும்போது நீ போய் மனதை கட்டுப்படுத்துறதாவது பேசாமல் இருன்னு சொல்கிறது போல, உன்னால் எல்லாம் முடியாது அப்படின்லாம் சொல்கிறார்கள். பிறகு அந்த பறவை என்ன பண்ணுது, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் என்னுடைய முயற்சியில் வெற்றி கண்டு தான் தீருவேன்னு சொல்லி செய்கின்றது. இதை பார்க்கிறாரு நாரதர். நாரதர் தான் அப்பப்போ வந்துடுவார். இதை பார்த்து, இந்த பறவையினுடைய முயற்சியை பார்த்து கருடனிடம் சென்று பிறகு சமுத்திர பகவானிடம் சென்று அது ஏதாவது அனுகிரகம் பண்ணுங்க, இப்படியே இருந்தால் அது முயற்சியிலேயே இறந்துரும்னு சொல்லி உடனே சமுத்திர ராஜனே வந்து அந்த முட்டை எடுத்து பறவைக்கு கொடுத்து விட்டாராம். இதுதான் கதை. இந்த கதையில் என்ன முக்கியத்துவம் என்றால், பறவை முட்டை வச்சுதா, அது கடலுக்குள்ளே போச்சா, இதெல்லாம் முக்கியம் இல்லை. இதில் ஆராய்ச்சி நமக்கு வேண்டாம். இதில் முக்கியம் என்னன்னு சொன்னால், நம்முடைய முயற்சி சில சமயங்களில் ஆரம்பம் நமக்கு தெரியாது, சரியான பாதையில் போகிறோமா எப்படின்னு தெரியாது. எந்த பாதையிலையும் போகாமல் உட்கார்ந்துட்டுருக்கிறத விட ஏதோ ஒரு பாதையில் நம்ம போனோம்னு சொன்னால், முயற்சி சின்சியராக இருந்ததுன்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கற்பனையும் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டோம், அந்த விதத்தில் நமக்கு உதவி வந்து சரியான ஞானம் அல்லது சரியான பாதை நமக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். இந்த பறவை வந்து கற்பனையும் கூட பண்ணி பார்த்துருக்காது முட்டை நமக்கு எப்படி வரும்னு. ஆனால் அது முயற்சி செய்தது, விடாமுயற்சி செய்தது, தளராத முயற்சியை மேற்கொண்டது. அதே போல ஒருவன் முயற்சியில் ஈடுபட்டால் எந்த நேரத்தில் எது எப்போ எவ்வளவு யாரிடமிருந்து கிடைக்கணுமோ அது நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த கதையினுடைய சாரம். அதைத்தான் இங்கு வந்து சொல்கின்றார். தளராத நம்பிக்கையுடன் இருக்கின்ற விடாமுயற்சியில்தான் மனதை கட்டுப்படுத்த முடியும். இனி காரிகைக்குள் செல்லலாம். இந்த காரிகையில் முக்கால்வாசி பகுதி கதைதான் வருகின்றது. உத்சேக உததேகே யத்வது. யத்வது என்றால் எவ்விதம், எவ்விதத்தில். உததேகே, உததேகே என்றால் கடலினுடைய, சமுத்திரத்தினுடைய. உத்சேக, உத்சேக என்றால் வறண்டு விடுதல், காளி செய்தல், அதாவது நீக்குதல். உச்சேக்ககனா வறண்டு
விட வைத்தல் அல்லது இல்லாமல் செய்தல், வறட்சியை உருவாக்குதல் அல்லது காலி பண்ணுறது, எம்டி பண்ணுறதுன்னு அர்த்தம். உச்சேகாக எதை? கடலினுடைய உததேகே உச்சேகாக. எப்படி கடலினுடைய நீர்களையெல்லாம் அகற்றுதல், உச்சேகம் செய்தல் என்றால், குஷ அக்ரேன ஏக பிந்துனா. குஷம்னு சொன்னால் சிறிய புல், அக்ரம் என்றால் அதனுடைய நுனி, புல்லினுடைய நுனி. குஷ அக்ரேன ஏக என்றால் ஒன்று, பிந்து என்றால் ஒரு துளி, ஒரு சொட்டுன்னு சொல்கிறது. இப்போ குஷ அக்ரேன ஏக பிந்துனா என்றால், புல்லினுடைய நுனியிலிருக்கின்ற ஒவ்வொரு சொட்டினால், ஒவ்வொரு சொட்டாக எடுத்தெடுத்து வேறு இடத்துல வைக்கிறதன் மூலமாக எப்படி கடலினுடைய கடலில் அமர்ந்து, அது கடலுக்குள்ளேயும் கூட போக முடியாது, மேலிருந்து அந்த புல்லின் புல்லை வந்து கடலுக்குள்ளே வைக்கும், அதில் நீர் படும், அந்த நுனியில் ஒரு சொட்டு நீர் தங்கும், உடனே பறந்து வந்து என்ன செய்யும், கடற்கரையில் அது அந்த நீரை விடும். இப்போ ஏக பிந்துனா, அது ஒவ்வொரு பிந்துனா, ஒரு பிந்துக்கு ஒரு ட்ரிப் அடிக்கணும், அப்படி செய்யணுமா? எத்வது. இனி ரெண்டாவது வரியில் கடைசி பகுதிக்கு வருவோம். பவேத் அபரிகேததக, கடைசி சொல் அபரிகேததக. அபரிகேததக என்றால் இடைவிடா முயற்சியால். அபரிகேததக இடைவிடா முயற்சியால். அபரிகேததக இடைவிடா முயற்சியால் பவேத். பவேத் என்றால் நடந்ததோ. இங்கே நாரதரெல்லாம் கிடையாது, நம்ம சேர்த்திக்கணும் கதையில் நடந்ததோ. அதாவது குஷாகிரேண ஏகபிந்துனா, புல்லினுடைய நுனியில் இருக்கின்ற ஒவ்வொரு சொட்டு தண்ணியினால், விடாமுயற்சியினால் எவ்விதம் கடலானது கடலினுடைய எம்டினஸ், கடலினுடைய வற்றுதல் என்பது நடந்ததோ. இங்கே உண்மையிலேயே கடலை யாரும் வற்ற வைக்கல, ஆனால் வற்ற வச்சதற்கு சமமாகிவிட்டது. காரணம் என்ன? அந்த பறவைக்கு தன்னுடைய முட்டையானது கிடைத்து விட்டது. நடந்ததோ தத்வது, அதுபோல. தத்வது எங்கே இருக்குது? ரெண்டாவது வரியில் மனசக நிக்ரஹஸ்தத்வது, அதுபோல. தத்வதுனா அதுபோல. இங்கே ஒரு வார்த்தையை, அதே வார்த்தையை மீண்டும் படிக்கணும். அபரிகேததக விடாமுயற்சியினால் மனசக நிக்ரஹ பவேத், மனதினுடைய நிக்ரகம் ஆகும், ஏற்படும். இப்போ விடாமுயற்சியினால் மனதினுடைய நிக்ரகம், மனசக நிக்ரக தத்வது பவேத். தத்வதுன்னா எப்படி? எத்வது, எவ்விதம் ஒரு பறவையானது கடலை வற்ற வைத்ததோ, தத்வது அவ்விதம் நடக்கும். இங்கே முக்கியமான வார்த்தை என்ன? அபரிகேததக. பரிகேதக என்றால் ஒரு சஞ்சலம், அதாவது தளர்ச்சி என்று பொருள். பரிகேதக. அபரிகேதக என்றால் தளராத முயற்சி, விடாமுயற்சி. பரிகேதகன்னு சொன்னால் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு சஞ்சலம். அபரிகேதகன சஞ்சலமில்லாத உறுதியான நம்பிக்கையுடன் கூடிய முயற்சியால். இது வந்து ஆரம்பத்திலேயே நம்ம வந்து மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வார்னிங்னு சொல்லலாம், அல்லது முன்ஜாக்கிரதைன்னு சொல்லணும். சிலதெல்லாம் மெதுவாக தான் நமக்கு பலன் வரும், ஆனால் பலன் நிச்சயமாக வரும், உடனடியாக பார்க்க முடியாது. ஆகவே என்ன செய்யணும்? ஒரு எச்சரிக்கை ஆசிரியர்களெல்லாம் விடுப்பார்கள், நீ செய்து கொண்டே வா, உனக்கு பலன் தெரியும். சில பேர்த்துக்கு பொறுமை இல்லைன்னா அவர் அப்படித்தான் சொல்லுவார், பண்ணிகிட்டே வா, எப்போ போனாலும் இதே பதில்தான், ஏதாவது ஒன்று புரியலைன்னா உனக்கு சித்த சுத்தி இல்லை, மனசடங்கலை, உன்னை கொஞ்சம் நாள் கழித்து புரியணும், இப்படியே சொல்லிட்டு போயிட்டுருக்காரு.
இதில் எப்போ தான் நமக்கு புரிய போகுதுன்னு நம்பிக்கையை நம்ம இழந்துருவோம். அப்படி நம்பிக்கை இழக்காமல் விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். இந்த முழு காரிகையினுடைய சாரம் விடாமுயற்சி தேவை. இனி அடுத்த காரிகை. உபாயேன நிக்ருண்ணீயாத் விக்ஷிப்தம் காமபோகயோ சுப்ரசன்னம் லயே சைவ யதா காமோ லயஸ்ததா. சென்ற காரிகையில் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதாவது அந்த முயற்சி தளராத முயற்சியாகவும் விடாமுயற்சியாகவும் இருக்க வேண்டும். பலனை உடனுக்குடன் பார்க்கவில்லையேங்கிற மனத்தளர்ச்சி வரக்கூடாதுன்னு சொன்னார். இனி அடுத்த சந்தேகம் நமக்கு எப்படி வரும் என்றால், முயற்சி எப்படி செய்ய வேண்டும், நம்முடைய முயற்சியானது எந்த விதத்தில் நோக்கி அமைய வேண்டும் என்பது அடுத்த நம்முடைய சந்தேகம். இப்போ யாராவது ஒருவர் வந்து நான் வந்து இதை அடையணும்னு சொல்கிறார், எதையாவது ஒன்று சொல்கிறார், உடனே நம்ம வந்து முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னால் அடுத்தது என்ன, என்ன முயற்சி பண்ணணும் என்று கேட்பார்கள். இப்போ ஒருவர் வந்து நாம் வந்து மெடிசனுக்கு படிக்கணும்னா முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னால், முயற்சி பண்ணணுங்கிறது சரி, எப்படிப்பட்ட முயற்சி பண்ணணும், எங்கு போய் படிக்கணும், எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும், இதெல்லாம் அடுத்த முயற்சியினுடைய விதங்கள். அப்படி அடுத்த நமக்கு கேள்வி, எப்படிப்பட்ட முயற்சியை செய்ய வேண்டும் என்பது. இந்த கேள்வியும் எதை பொறுத்து என்றால், நம்முடைய மனதிற்கு மனதை அமைதிப்படுத்த, மனதை கட்டுப்படுத்த எப்படியெல்லாம் தடைகள் வருமோ அதற்கு தகுந்த விதத்தில் முயற்சியை செய்ய வேண்டும். நாம் எதற்கு முயற்சி செய்கிறோம் இங்கே, மனதினுடைய அமைதிக்கு, மனதினுடைய கட்டுப்பாட்டுக்கு, மனதினுடைய ஒழுக்கத்திற்கு. இப்போ மனதானது அமைதியை இழந்து கட்டுப்பாட்டை இழந்து விக்ஷேபமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்றால், இந்த மனதினுடைய அமைதிக்கும் கட்டுப்பாட்டுக்கும் என்னென்ன தடைகள் வரும் என்று தெரிந்தால் அந்த தடைகளை நீக்குவதற்கு நம்முடைய முயற்சியாக இருக்கும். இப்போ மனோநிக்ரகம் என்பதற்கு முக்கியமான முயற்சி தியானம். இப்போ தியானம் என்ற ஒரு சாதனை தான் மனோநிக்ரகத்திற்கு முயற்சி. மனதை அமைதியாக வச்சு பழகிறது, ஜபம் செய்தல், தியானத்திலேயே பல தியானங்களெல்லாம் நம்ம படிக்கிறோம் அல்லவா, அப்படிப்பட்ட தியானங்கள், அதுதான் மனதை அமைதிப்படுத்தவும் இருந்து பழகவும். ஒரு இடத்துல பொறுமையாக இருந்து பழகிறதுக்கும் என்ன செய்யணும்னா, இப்போ வந்து சைக்கிள் ஓட்டி பழகிறது எப்படின்னா, சைக்கிள் ஓட்டி பழகணும். நீந்தி பழகிறது எப்படின்னா, ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு இத்தனை ஸ்ட்ரோக்கு இந்த டைரக்ஷனில் அடிக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தால் என்ன ஆகும், தண்ணியில் விழுந்து தான் நீந்தி பழகிறோம். அதே போல் ஒரு இடத்துல பொறுமையாக எப்படி இருந்து பழகணும்னு சொல்லி நடந்துகிட்டே ஒருத்தன் கேட்பான். காரணம் என்னென்னா, நீ பொறுமையாக இருந்து பழகணும். சில சாதனைகளெல்லாம் அதை செஞ்சு தான் அதை பழகணும், பொறுமையாக இருந்து பொறுமையாக பழகணும். அப்படி மனதை கட்டுப்படுத்தி மனதனுடைய கட்டுப்பாட்டை அடையணும். இந்த மனக்கட்டுப்பாட்டுக்கும் பொறுமையாக இருக்கிறதுக்கும் மனதனுடைய சூக்ஷ்ம புத்தியை அடைகிறதுக்கும் என்னென்ன தடைகள் வரும் என்று நாம் தெரிந்து கொண்டால் அந்த தடைகளை நீக்குவது நம்முடைய முயற்சி. ஆகவே இப்பொழுது நம்முடைய மனதை நிக்ரகம் செய்ய என்னென்ன தடைகள் என்று பார்க்க வேண்டும். அந்த தடைகளை எப்படி நீக்குவது, இது ரொம்ப முக்கியமான டாபிக். மனதுக்கு
நம்மளுடைய மனதை சஞ்சலத்திலிருந்து ஒருநிலைப்படுத்தாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன தடைகள், அந்த தடைகளை எப்படி நீக்குதல், அதுதான் இனிமேல் டாபிக் நமக்கு வர இருக்கிறது. 42வது காரிகையிலிருந்து 45வது காரிகை வரை தியானத்திற்கு வரும் தடைகளும் அதை நீக்க உபாயங்களும், மனோநிக்ரகத்திற்கு வரும் தடைகளும் அதை நீக்க உபாயங்களும். இப்போ நம்முடைய முயற்சி இப்பொழுது எந்த டைரக்ஷனில் இருக்கும், என்னென்ன தடைகள் வரும்னு நம்ம தெரிஞ்சிட்டா அந்த தடைகளை நீக்கிற விதத்தில் நம்முடைய முயற்சி இருக்கும். பொதுவான முயற்சி என்னென்னா தியானம் செய்தல், இருந்து பழகுதல், மனதை வந்து பொறுமையாக வச்சு பழகுதல், சூக்ஷ்மமான விஷயங்களை சிந்திச்சு சிந்திச்சு பழகுதல். அதனால தான் யார் வந்து கல்லூரியில் அல்லது படிச்சிட்ருக்கிற வரைக்கும் புத்தி நல்லாவே இருந்துட்டுருக்கும், யாராவது இந்த காலேஜ் படிக்கிறத நிறுத்தினதுக்கு பிறகு அல்லது ஏதோ ஒரு படிக்கிறத நிறுத்தினதுக்கு பிறகு ஏதோ நம்ம மேகசைன் மட்டும் படிச்சுட்டு புத்திக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒன்றை செய்யாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, வெறும் வெண்டைக்காய் சாம்பார் வைக்கிறதே பண்ணிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோமே, என்ன ஆகும்னா அந்த புத்தி கூர்மை போயிடும். அதுக்காக சமையல் பண்ண வேண்டான்னு சொல்லலை, சமையல் மட்டும் அல்ல வேறு ஏதாவது ஆஃபீஸில் போய் அதே வேலை தான், அதாவது மற்றவர்கள் சமையல் பண்ணுறவங்களை மட்டும் நான் குறை சொல்லலை, எல்லாத்தையும் சொல்கிற ஆஃபீஸில் போய் அதே கணக்கு எழுத வேண்டியது, அதே கம்ப்யூட்டர் ஏதாவது அப்படியே ஃபீடு பண்ணிட்டு வர வேண்டியது, ஒரு விதமான புத்திக்கு சேலஞ்சு பண்ணுற வேலையே இல்லைன்னு சொன்னால் அந்த புத்தி மந்தமாயிரும். ஆகவே சூக்ஷ்மமான விஷயங்களை சந்தித்து சிந்திக்க சிந்திக்க தான் புத்தி சூக்ஷ்மமாகும். அதே போல் ஒரு இடத்துல இருந்து பழகி ஜபம் பண்ணி பண்ணால் தான் மனதுக்கு வந்து அந்த தன்மை நமக்கு வரும். இப்படி மனோ நிக்ரகம் பண்ண ஆரம்பித்தோம்னா என்னென்ன தடைகள் நமக்கு வரும், யோக சாஸ்திரத்தில் 4 தடைகள் பேசப்படுகின்றது. எல்லாம் தெளிவாக பதஞ்சலியெல்லாம் ஆழ்ந்து சிந்திச்சு அந்த பாத வழியாக சென்று என்னென்ன தடைகள் வரும்னு அனுபவித்து அந்த தடைகள் இவைகள்தான்னு முறைப்படுத்தி அந்த தடைகளை நீக்க இவைகளெல்லாம் உபாயம்னு கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அதுதான் இங்கு பேசப்படுகின்றது. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பேசப்பட்ட 4 தடைகளும் அதற்கான உபாயங்களையும் இப்பொழுது பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இப்போ 4 தடைகள் என்னென்னு இப்பொழுது முதலில் பார்ப்போம். முதல் தடை விக்ஷேபக. விக்ஷேபம் என்பது முதல் விதமான தடை. இரண்டாவது லயக. லயம், மனதிற்கு வருகின்ற லயம். மூன்றாவது கஷாயக. கஷாயம் என்பது ஒரு விதமான தடை. நான்காவது ரசாஸ்வாதக. ரசாஸ்வாதக, ரச ஆஸ்வாதக, ரசாஸ்வாதக. இது வந்து 4 தடைகள். விக்ஷேபக, லயக, கஷாயக, ரசாஸ்வாதக, தியானத்திற்கு வருகின்ற தடைகள் 4. தியானம்னா என்ன? இந்த இடத்துல மனோ நிக்ரகம் அல்லது தியானம். இந்த 4 தடைகள் என்னென்னு நம்ம பார்த்து பிறகு வெறும் தடைகளை மட்டும் பார்த்துட்டு போயிட்டா போதாது, இந்த தடைகளை நீக்கிறதுக்கு என்னென்ன உபாயம் என்பதை பார்க்க வேண்டும். இப்பொழுது இந்த காரிகையில் முதல் 2 தடைகள் சொல்லப்படுகின்றது. 2 தடைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. ஒவ்வொரு தடை வரும்பொழுது அதனுடைய பொருளை பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு கஷாயக ரசாஸ்வாதகன என்னங்கிறது விளக்கம் பிறகு பார்ப்போம். இந்த 4 தடை என்னங்கிறது மட்டும் இங்கே எழுதிட்டு அந்தந்த தடையினுடைய லட்சணம் என்னங்கிறது அந்த இடத்துல பார்ப்போம். இப்போ விக்ஷேபக, லயக, கஷாயக, ரசாஸ்வாதகங்கிறது தியானத்திற்கு வரும் 4 தடைகள். இப்போ இந்த காரிகையில் 2 தடைகள் மட்டும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. 2 அப்டக்கிள், முதல் 2
விக்ஷேபம் லயம் என்கின்ற தடை அறிமுகப்படுத்தப்படுகிறது. அடுத்த காரிகையில் தான் இந்த தடையிலிருந்து நீக்க உபாயங்கள் சொல்லப்படும். அதற்கு பிறகு வருகின்ற காரிகையில் மற்ற இரண்டு தடைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த தடைகளை நீக்க உபாயம் சொல்லப்படும். அதனால் இப்போ 42வது காரிகையில் தியானத்திற்கு அல்லது மனோ நிக்ரகத்திற்கு வரும் இரண்டு தடைகளை மட்டும் பார்க்கின்றோம். இரண்டு தடைகளின் சுரூபத்தை மட்டும் பார்ப்போம், பிறகு அதனுடைய உபாயம், அதை நீக்கும் உபாயம் பிறகு பார்க்கலாம். முதல்ல தடையினுடைய சுரூபத்தையும் தெரிஞ்சுக்கணும், எப்படி நமக்கு தடையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு பகைவனுடைய சுரூபத்தை தெரிஞ்சிட்டாலே பாதி வெற்றின்னு சொல்லப்படும். தடையினுடைய சுரூபமே தெரியலனா முயற்சி எப்படி செய்தல்? ஆகவே இப்பொழுது விக்ஷேபம் என்கின்ற தடைக்கு வருவோம். இரண்டாவது லயம், முதல்ல விக்ஷேபத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போ விக்ஷேபம் என்பது நமக்கு தெரிந்த தடைதான். விக்ஷேபம்னு என்ன? மனதினுடைய சஞ்சலம், மனது சஞ்சலமாக இருத்தல். ஒரு எதை நினைக்க வேண்டான்னு சொல்கிறோமோ அதை நினைத்தல். நான் வந்து இதை இப்பொழுது நினைக்க கூடாது என்று நினைச்சேன்னா மனசு என்ன பண்ணும்? அதைத்தான் அது நினைக்கின்ற. அதனால தான் உங்களுக்கு அந்த குரங்கு கதையெல்லாம் தெரியும். ஒருவர் வந்து மருந்து வேணும்னு டாக்டர்கிட்ட போனார். அவருக்கு ஒரு நோயும் கிடையாது, மனோ நோய் தான். சும்மா ஒரு நோயும் இல்லாமல் மருந்து வேணும்னு சொன்னால் என்ன பண்ணுவார் டாக்டர்? அதனால் அவருக்கு புரிஞ்சிடுது இவருக்கு மனோ நோய் தான்னு சொல்லி அப்போ அவர் ஒரு சில மருந்தை கொடுத்து இந்த மருந்தை சாப்பிடு, ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, மருந்தை சாப்பிடும்போது குரங்கை நினைக்கக்கூடாது அப்படின்ட்டார். அப்போ இவர் மருந்தை எடுத்த என்ன ஞாபகம் வரும்? மருந்தை எடுக்கும்போதெல்லாம் குரங்கு ஞாபகம் வரும், அதனால் மருந்தை சாப்பிட முடியாது. என்னுடைய அர்த்தம் என்ன? மருந்தை இவர் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் விரும்பினார், அதுக்கு என்ன உபாயம் பண்ணார்? குரங்க நினைக்காமல் அதை சாப்பிடணும்ட்டுறார். அப்போ மருந்தை எடுக்கும்போதெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? எதை நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த ஞாபகம்தான் வரும். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா மனதினுடைய சுபாவம் விக்ஷேபம். நான் இதை நினைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதைத்தான் நினைக்கிறேன். அதனால் ஒருவர் சொன்னார், அப்போ வந்து தியானத்தில் ஓம் நம சிவாயான்னு நினைக்கக்கூடாதுன்னு உட்கார்றனே மனசு அதை நினைக்குமானா? மனசை எப்படி நம்ம ஏமாத்துறது? அது நம்ம விட புத்திசாலி. நீ என்ன ஏமாத்துற, நான் ஓம் நம சிவாயை நினைக்க மாட்டேன்னு சொல்லும். எதை நினைக்கக்கூடாதுன்னு சொன்னோமோ அதை நினைக்குதுன்னா நம்ம எதை நினைக்கணுமோ உண்மையான ஆசை அதையும் நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிடலான்னா மனசுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ என்றகிட்ட ஏமாத்துற நடக்காது அப்படின்னு அது சொல்லிடும். அப்போ அது வேறையத்தான் நினைக்கும். இப்போ உண்மையாக எதை நம்ம விரும்பி நினைக்க வேண்டான்னு நினைக்கிறோமோ அதை தான் மனசு செய்யும், அது விக்ஷேபம். தேவையில்லாத விஷயங்களில் மனசு சென்று கொண்டே இருத்தல் அது விக்ஷேபம் என்று சொல்லப்படுகிறது. அலைபாயுதல், திரிதல், தேவையற்ற விஷயங்களுக்கு செல்லுதல், சங்கல்ப விகல்பமாக திரிந்து கொண்டு இருத்தல், இதுதான் முக்கியமான பெரிய தடை. ஒவ்வொரு தடையும் பெரிய தடை தான். ஆரம்பத்தில் விக்ஷேபம் தான் பெரிய தடையாக இருக்கும். அதுக்கு அடுத்த தடை வந்து விக்ஷேபத்தை நீக்கிட்டா போதும்னு நினச்ச உடனே அடுத்த தடை வந்துடும், லயம். லயம்னு என்ன? உறக்கம். விக்ஷேபம் போயிடுதுன்னு என்ன? உறக்கம் வந்துடும். சரி, விக்ஷேபத்தை கஷ்டப்பட்டு நிறுத்தினோம்னா உறக்கம். சரி, கஷ்டப்பட்டு லயத்தையும் விக்ஷேபத்தையும் நீக்கிட்டு அவ்வான்னு உட்காருவோம், அடுத்த தடை வந்து நிற்கும், கஷாயம் வந்து நிற்கும். கஷாயம்னா என்னன்னு பிறகு பார்ப்போம். பிறகு கஷாயத்தை முடிச்சு நிற்போம், அதை விட பெரிய தடை ரசாஸ்வாதம்னு ஒன்று வந்து நிற்கும். இந்த 4 கோட்டை பெரிய மதில், அதை தாண்டி போய் உட்கார்றதுக்குள்ளே ஆயில் போனால் போகலாம், மீதி இருந்தால் ஜீவன் முக்தி. அந்த 4 தடையும் நீங்கி உட்கார்ந்ததற்கு பிறகு நமக்கு காலம் மீதி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலம்தான் ஜீவன் முக்தி. பார்ப்போம் ஜீவன் முக்திக்கு ஒரு காலம் விட்டு வைக்கிறதுமோ இல்லை ஏதோ 1-2க்குள்ளேயே அவுட் ஆகிடுறமான்னு பார்க்கணும். இப்போ இந்த விக்ஷேபம் வந்து இங்கே ஆசிரியர் வந்து 2 விதத்தில் வரும்னு சொல்கிறார். விக்ஷேபம்னா அலைபாயுதல் சங்கல்ப விகல்பமாக இருக்கும்னு சொன்னார். இந்த விக்ஷேபம் 2 விதத்தில் வரும்னு இங்கு சொல்கின்றார் இந்த காரிகையில். 1, காம கிருத விக்ஷேபக.
இரண்டாவது போக கிருத விக்ஷேபாக, காமத்தினாலும் போகத்தினாலும் மனம் விக்ஷேபத்தை அடையும். கிருத்தகன செய்த காம கிருத்தகன காமத்தினால் விக்ஷேபம், போக கிருத்தகன போகத்தினால் விக்ஷேபம். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, காம கிருத்த விக்ஷேபகன்னு சொன்னா ஒரு பொருளை நம்ம அனுபவிச்சிருக்கவே மாட்டோம், ஆனால் அந்த பொருளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், மனசுக்கு அந்த பொருளை பற்றி தெரியும். அந்த பொருள் மீது அனுபவிக்காததற்கு முன் மனசில் ஆசை உற்பத்தி ஆயிரும். அப்போ என்ன விக்ஷேபம்னா காம கிருத்த விக்ஷேபக. அந்த பொருளை நம்ம அனுபவிச்சதுனால உள்ள சம்ஸ்காரம் போய் அந்த சம்ஸ்காரத்தினால விக்ஷேபம் வரல, அந்த பொருளை பற்றி கேட்டிருக்கோம், வெறும் சிந்தனையினாலேயே விக்ஷேபம். இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் அமெரிக்காவை குறித்து இருக்கிற விக்ஷேபம் போல. ஏன்னா நாலு பேர் போயிட்டு வர்றவங்க சொல்லியாச்சு, படித்த முடிச்ச உடனே அடுத்த படிப்புக்கு அங்கே போகணும், திரும்பி வர்றேன்னு சொல்லிட்டு தான் போகணும், உடனே அங்கே கிரீன் கார்டு வாங்கணும், அங்கேயே செட்டில் ஆகணும். இதெல்லாம் என்னென்னா ஒரு மோகம் எல்லாத்துக்கும் இருக்குது. இது என்னன்னா விக்ஷேபம். இதை அனுபவிச்சதுனால வந்த விக்ஷேபம் அல்ல, ஆசையினால் வந்த விக்ஷேபம். சில சமயம் அந்த ஆசையை அனுபவிச்சிருக்கலாம், அனுபவிக்காமல் இருக்கலாம், ஆனால் குறிப்பாக சிந்தியமான விஷயம் என்று சொல்லப்படுகிறது. சிந்தியமான விஷயம்னா மனதில் கற்பனையினாலேயே சிந்தனையினாலேயே விக்ஷேபம் அடையும். எத்தனையோ பொருள்களை காதில் கேட்டாவே போதும், அந்த காதில் கேட்டது அல்லது பார்த்துருப்போம், அதை அனுபவிச்சிருக்க மாட்டோம், அடைஞ்சிருக்க மாட்டோம், அதுவே நமக்கு மனதில் ஆசையை தூண்டி தூண்டி அல்லது வாசனைகள் நமக்குள்ளே வந்து வந்து மனதை சஞ்சலப்படுத்தும். அது காம கிருத்தக. இரண்டாவது போக கிருத்தகன்னு சொன்னால் நாம் அனுபவித்த விஷயத்தை மனசு சிந்திச்சுட்டே இருக்கும். போகம்னா அனுபவிக்கப்பட்டதில் விக்ஷேபம். நம்ம ஒரு அனுபவம் நம்ம மனசுக்கு வந்துடுதுன்னு சொன்னால் அந்த அனுபவம் வந்து வாசனையாக மனசுக்குள்ள பதிஞ்சு மீண்டும் மீண்டும் மனதிற்கு விக்ஷேபத்தை கொடுத்த. இப்போ போக கிருத்தகன்னு சொன்னால் அனுபவிக்கப்பட்ட பொருள் வாசனா ரூபமாக இருந்து நமக்கு விக்ஷேபத்தை கொடுத்தல். இப்போ முதல் முதல்ல ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், புதிதாக ஒரு ஸ்வீட்டை பார்க்குறோம், அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை பற்றி நாலு பேர் சொல்லி வச்சுருந்தாங்கன்னா அதை சாப்பிடணுங்கிற விக்ஷேபம். சாப்பிட்டதற்கு பிறகு என்னாகும்னா அந்த ஸ்வீட்டு மறைஞ்சிருது, அது நாசம் அடைஞ்சிருது, ஆனால் அதை பற்றிய வாசனை மனசுக்குள்ளே பதிந்து விட்டது. பிறகு என்ன பண்ணோம்னா எப்பெல்லாம் அதை பற்றி நம்ம நினைக்கிறோமோ பார்க்குறோமோ அந்த போகம் ஏற்கனவே அனுபவிச்சதுனால அந்த போகம் மனதிற்குள்ள வந்து மீண்டும் அந்த எண்ணத்தை தூண்டி நம்மை விக்ஷேபத்துக்கு உள்ளாக்கும். அதனால தான் அதிக காலம் வாழ்ந்தவர்களுக்கு போக கிருத்த விக்ஷேபம் அதிகமாயிட்டே இருக்கும். காம கிருத்த விக்ஷேபம் வந்து யாருக்கு இருக்கும்னா அதிக நாட்கள் வாழல ஆனால் விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டாச்சு, அது காம கிருத்த விக்ஷேபக என்று ரெண்டு விதத்தில் மனது விக்ஷிப்தம் ஆகின்றது. ஏற்கனவே அனுபவித்த விஷயத்தில் மனது சஞ்சலப்படுகின்றது, அனுபவிக்கவில்லை ஆனால் ஆசை அங்கு இருக்கின்றது, அந்த விஷயத்தில் மனது சஞ்சரிக்கின்றது. இந்த இடத்துல அனுபவம்னு சொன்னால் எந்த அனுபவம் வேண்டுமானால் இருக்கலாம். இந்த இடத்துல போக கிருத்தகங்கிற இடத்துல பாஸ்ட் இதற்கு முன்னாடி நடந்த அனுபவங்களெல்லாம் நமக்கு விக்ஷேபமாக இருக்கும். அதனால தான் வயது ஆக ஆக விக்ஷேபம் அதிகரிக்கும். காரணம் என்ன, அனுபவமும் போகமும் லோடாயிட்டே இருக்கு. குழந்தைகளுக்கு விக்ஷேபம் ரொம்ப குறைவு, ஏன்னா மெம்மரி வந்து கிளீன் ஸ்லேட்டாக இருக்கு, ரொம்ப குறைவாக இருக்கு. அதிக அனுபவம் ஆக ஆக என்ன ஆகும்னா மெம்மரி லோடாயிட்டே போகுது. ஆகவே வயது ஆக ஆக அனுபவங்கள் வர வர போக கிருதா விக்ஷேபம் அதிகமாகும். அதற்கு பிறகு பகிர்முகமாக இருக்க இருக்க காம கிருத விக்ஷேபம் அதிகமாகும். எல்லா சமயத்திலையும் எல்லாத்தையும் படிச்சிட்ருக்கோம், எல்லா மேகசைனையும் பார்க்குறோம், எல்லாம் வெளி விஷயமாகவே இருந்தால் அதிகமான விஷயங்கள் இருக்குன்னு மனசுக்கு தெரியும், அதிகமான போக வஸ்து இருக்குன்னு தெரிய தெரிய விக்ஷேபம் அதிகரிக்கின்றது.
இப்படி விக்ஷேபம் வந்து ரெண்டு விதத்தில் வரும்னு ஆசிரியர் சொல்கிறார். அதுதான் முதல் வரியில் விக்ஷேபத்தினுடைய லட்சணம் சொல்லப்படுகிறது. இப்பொழுது முதல் வரிக்கு செல்லலாம். உபாயேன நிகிருணீயாத். ஒரு மாணவன் உபாயேன, உபாயேன சரியான முயற்சி, உபாயத்துடன், மார்க்கத்துடன், உபாயேன உபாயத்துடன், உபாயம்னா சரியான மார்க்கம், சரியான முயற்சி. அந்த முயற்சி என்னன்னு சொல்லப்போகின்றார். இந்த இடத்துல ஆசிரியர் சொல்லவில்லை, ஆகவே சொல்லப்போகின்ற உபாயேனு சேர்த்தி கொள்ள வேண்டும். வக்ஷ்யமானேன உபாயேன, வக்ஷ்யமானேன அடுத்த காரிகையில் சொல்லப்போகின்ற உபாயத்தின் மூலமாக நிகிருணீயாத். நிகிருணீயாத்னா மனதை கட்டுப்படுத்த வேண்டும், மனதினுடைய நிக்ரகத்தை சம்பாதிக்க வேண்டும். எப்படிப்பட்ட மனம்? முதல் தடைய சொல்றார் விக்ஷிப்தம். ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும், விக்ஷிப்தம் மனக, விக்ஷேபமடைந்த மனதை நிக்ரகம் செய்ய வேண்டும். இந்த விக்ஷேபகங்கிறத ஆசிரியர் இங்கு விக்ஷிப்தம்ங்கிற சொல்லல சொல்றார். பிறகு எதுல விக்ஷேபம் அடைஞ்சிருக்கு, எதற்குள்ள விக்ஷேபம் ஆயிருக்கு? காம போக யோகோ, காமத்திலும் போகத்திலும் விக்ஷேபத்தை அடைந்த மனதை. நம்ம அதை ஏற்கனவே பார்த்துருக்கோம், காம கிருதக போக கிருதகன்னு பார்த்தோம். காமத்தினாலும் போகத்தினாலும் விக்ஷேபம் அடைந்த மனதை உபாயத்துடன் நிக்ரகணம் செய்ய வேண்டும். உபாயம் என்னன்னு பிறகு வரும். இப்ப முதல் தடை என்ன? விக்ஷேபக. முதல் தடை லயத்தை மாத்திரன்னு சொல்லக்கூடாது, முதல் தடை விக்ஷேபந்தான். விக்ஷேபத்தை தான் முதல்ல நம்ம நீக்க முயற்சி செய்ய வேண்டும். விக்ஷிப்தம் காம போக யோகோ. இனி இரண்டாவது வரியில் லயம்ங்கிற தடையை அறிமுகப்படுத்துகின்றார். லயம்னா உறக்கம், சோம்பல், வெறும் உறக்கம் மட்டுமல்ல, சோம்பேறித்தனமா இருத்தல், உறங்குதல், குறிப்பா இந்த இடத்துல உறக்கம். தியானம்ங்கிற காரியம் செய்யும் பொழுது, மனோநிகிரகம்ங்கிற காரியத்தை செய்யும் போது அப்புறம் பார்த்துக்கலாம், மற்ற காரியத்தையெல்லாம் இப்ப செய்யலாம் இப்ப செய்யலாம் போம், ஜபம் பண்றதை மட்டும் போஸ்ட்போன் பண்ணிட்டே போவோம். காரணம் என்ன? அதுல விருப்பம் இல்லாத நிலை, அல்லது அந்த சாதனையில ஈடுபடும் பொழுது மனம் உறங்கி விடுதல். விக்ஷேபம் ஒரு எக்ஸ்ட்ரீம், உறக்கம்ங்கிறது அடுத்த எக்ஸ்ட்ரீம். ஒரு எக்ஸ்ட்ரீம்லேருந்து போனால் அடுத்த எக்ஸ்ட்ரீமில் போய் விழுந்துருவோம். அதை தடையாக பேசுகிறார். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.